நேத்து கோவை சேலம் இந்த ரெண்டு டீமுக்கு இடையே தான் வந்து மேட்ச் நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண சேலம் பேந்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல களம் இறங்கின கோவை கிங்ஸ் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 20 ஓவரோட முடிவில் 8 விக்கெட்டை இழந்து 199 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. இதில் ஸ்டார் பிளேயரான சாய் சுதர்ஷன் வந்து 28 பாலில் 41 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த டீமில் அதிகபட்சமாக வந்து யங் பிளேயர் ராம் அரவிந்த் வந்து இந்த தமிழ்நாடு பிரீமியம் லீக்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணது மட்டும் இல்லை, இந்த சீசனோட ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரியும் வந்து அடிச்சிருந்தாரு. 22 வயசான ராம் அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா 5 மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சு அதிரடியா விளையாடிட்டு இருந்தாரு. இவராலே வந்து கோவை டீமோட ஸ்கோர் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர்ஸ்ல 200 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்ற இமாலய இலக்க நோக்கி களம் இறங்கின சேலம் பேந்தர்ஸ் வந்து பவர் பிளேலயே அவங்களோட முக்கியமான 4 பேட்டர்ஸோட விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாட வந்தவங்களும் ஓரளவுக்கு சுமாரா விளையாடி அவங்களோட விக்கெட்டை இழக்க சேலம் பேந்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 120 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. அவுட் ஆனது மட்டும் இல்லாம இந்த லீக்ல வந்து பாத்தீங்கன்னா 4வது முறையா தோத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கோவை கிங்ஸ் அவங்களோட 5வது வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நீடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த TNPL 2023யோட பிளே ஆஃப் சுற்றுக்கு போற முதல் டீமாவும் வந்து அமைஞ்சிருக்காங்க கோவை கிங்ஸ்.